ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் வித் லாரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஷார்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ பவுல் தான் முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் இல்லைனா ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபைன் சாப் பண்ண ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கேபேஜ், முட்டைக்கோஸ் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கம்மியான போர்ஷனில் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் காஞ்ச அந்த எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அண்ட் அதுக்கப்புறம் அந்த மனம் வரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரி இல்லை. ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து எக் ஆம்லெட் போட்டு வந்து பர்ஃபெக்டாக வருமாட்டேன் இருக்கு, அது பாதியிலே உடஞ்சிடுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. முக்கியமான விஷயம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பெஷலி இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ காற்றுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இது வேணாலும் எடுத்துக்கலாம். சில பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சில்லி பவுடர் இதை மட்டும் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அண்ட் டேரெக்டாக நம்ம வந்து எக்கை சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக் எடுத்திருக்கேன். இது உங்கள் விருப்பம், ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கனால பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைக் நம்ம கீக்கு எப்படியும் மிக்ஸ் பண்ணுவோம், ஸோ அந்தமாரி மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ இது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக கேட்டு உடனே எமர்ஜென்சியாக எடுத்து போட்ட வீடியோ தான் இது. ஸோ அவ்வளோ எடிட்டிங் ப்ராசஸ் கூட இது முடிக்கல, ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டேன். பிகாஸ் இது சிம்பிளான வீடியோ, ப்ளஸ் நிறைய பேர் கேட்டிங்க என்கிட்ட ஏன் வீடியோ ரெகுலராக வரலன்ட்டுன்னு. ஸோ அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுனில் நம்ம வெளியே வந்து தான் என்னோட ரெகுலர் ரொட்டீன் நான் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் ஆகுது, ஸோ அதனால தான் ஸோ வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு பெரிய தவா வச்சுக்கலாம். ஸோ தவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள் ஆம்லெட் மிக்ஸை அப்படியே போட்டுடலாம் இதில். ஸோ ப்ராப்பராக நீட்டாக போடுங்க. ஸோ மடமடன் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது உடைய சான்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேட்காக பார்த்தீங்கன்னா கீ விடலாம், அது ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பனானா கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வீடியோலேயே காட்டின பனானா எடுத்துக்கலாம். ஸோ பனானா ப்ளஸ் இந்த ஆம்லெட் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ டயட் யார் வேணால் எடுத்துக்கலாம், டயட் பிசிஓடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பேலன்ஸ்டு வேல் நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப குட்டியான வீடியோ, ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட், என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு செம்மையான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ் தாட்ஸ் இட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா, பை.